ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோடய புது சேனல். நான் வந்து நிறைய டெக் ஃபேக்ட்ஸை பற்றி நிறையா சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்னோடய சேனல் பேர் பார்த்தீங்கன்னா குவாண்டம் டெக். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அமைக்கிறவங்க வாங்க, வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நான் வந்து டெக் ஃபேக்ட்ஸ், நான் வந்து எப்போயுமே டெக் ஃபேக்ட்ஸை பற்றி தான் சொல்லுவேன். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஃபஸ்ட்டு டெக் ஃபேக்ட்ஸை பற்றி சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு டெக் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஜோக்கர். அந்த ஜோக்கர் இல்லைங்க, ஜோக்கர் வைரஸ். அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் அமேசானில் தான் வாங்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சு வாங்குறீங்க, நீங்கள் பே பண்ணுறீங்க, ஆனால் அதுவே எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பில்லை கொடுத்துரும். அதுதான் அந்த ஜோக்கர் வைரஸ். இப்போ நம்ம அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா டிக்டாக். அதுக்கு ஒரு போட்டியான, எப்பயுமே சைனாக்காரன் தான் எல்லாரையும் பார்த்து காப்பி அடிப்பான், ஆனால் இந்த வாட்டி சைனாக்காரனே பார்த்து ஒருத்தர் காப்பி அடிச்சுக்கான் யூஎஸில். அது வேறு யாரும் இல்லைங்க, ஃபேஸ்புக். அவங்க வந்து லேசோன்னு ஒரு ஆப்பை கொண்டு வர போகிறாங்க. அது வந்து டிக்டாக்கோட கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் நிறையா நியூ ஃபீச்சர்ஸோடு இருக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் நம்ம அடுத்து பார்ப்போம் போக்கோ F1. அதோட அடுத்த மாடல் இப்போ லான்ச் ஆக போகுது, அதாவது போக்கோ F2. இப்போ அது அதை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது உண்மையாக என்னன்னு தெரியல, வந்தால் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான் அந்த மாதிரி வந்து க்ராசரிலாம் செல் பண்ணுறாங்க. இப்போ அதே மாதிரி ஜியோவும் இனிமேல் செல் பண்ண போகிறாங்க, அதான் சொல்லியிருக்காங்க. இந்த மார்ச்லேருந்து திரும்ப வரும்னு சொல்லியிருக்காங்க. CES 2020 இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அதில் நிறையா இது வந்தது, ஒன் ப்ளஸ் எயிட்னு சொன்னேன் சார், ஒன் ப்ளஸ் கான்செப்ட் ஒன்று. அது வந்து அந்த கலர் ஷிஃப்டிங் மெக்கானிசம் வச்சு கேமரா வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம அடுத்து இதுக்கு வரும். இப்போ ஒன் ப்ளஸ் ஆண்ட்ராய்டு ஒன் ப்ளஸ் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த ஒன் ப்ளஸோட இதை பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன் ப்ளஸ் 8, 80, 80 ப்ரோ அந்த மாதிரி மூணு மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. அது வந்து ஸ்னாப் ட்ராகன் 865 வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. 5G சப்போர்ட் வந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் அது கொஞ்சம் ரேட் எப்போயும் போல் ஒன் ப்ளஸ் மாதிரி எப்போயுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ வந்தாலும் வராத மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஒன் ப்ளஸ் ஆண்ட்ராய்ட்லேயே சூப்பராக பண்ணுவாங்க. இப்போ சாம்சங் S20 வந்து லீக் வந்திருக்கு, உண்மையானு தெரியல. அதில் வந்து 16GB ரேமும் 5000 mAh பேட்டரியும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைன்னு தெரியலை, ஆனால் ரேட்டு தாறுமாறாக இருக்க போகுது, அது ஒன்று கன்ஃபார்ம். ஸோ கைஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அனுப்புங்க. ஓகே கைஸ், பை.